ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மெக்சிகோவில் ஜிம் வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், என்ன மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நான் கடைசியாக வந்து இந்தியாவில் இருக்க ஜிம்க்கும் மெக்சிகோவில் இருக்க ஜிம்முக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு லாங் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம க்ராஸ் பண்ணி போகணும். இது கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ 30 ஸ்டெப்ஸை கடந்து தான் நம்ம வந்து போகணும். உள்ளே போனோடனே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அக்சஸ் பண்ணணும். ஸோ அக்சஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ள போக முடியும், இல்லைனா போக முடியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மண்டே டு சண்டே. ஸோ இந்த 7 டேஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும் நம்மளுக்கு ஜிம். பர் மந்த் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறத விட ரொம்ப சீப்பு, 420 பெசோஸ்லேருந்து 450 பெசோஸ் வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 200 பெசோஸ் வாங்குறாங்க. இது டிபெண்ட்ஸ் ஆன் ஜிம்மை பொறுத்து நம்மளுக்கு வந்து வாங்குவாங்க இல்லை வாங்காமலும் இருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் நம்ம என்ட்ரு ஆனோடனே. ஸோ ஃபுல்லாகவே வந்து எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்கும். இங்கே வந்து ஜென்ஸ் லேடிஸ் அந்த மாதிரி எந்த ஒரு பார்ஷாலிட்டியுமே இருக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்களோ அவளுக்கு எவ்வளோ பாய்ஸும் இருப்பாங்க. ஸோ ஈக்குவலாக இருப்பாங்க, கிட்டத்தட்ட கேர்ள்ஸ் அதிகமாகவே இருப்பாங்கன்னு தான் நான் சொல்வேன். ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி ஒரு டோன்டாக இருப்பாங்க. ஸோ ஓவராலாக நம்மளுக்கு வந்து ஜிம் இப்படி தான் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து எண்டு. ஸோ இது ஓவராலாக நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து லேடிஸ்க்கான ஸ்பெஷலான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் அங்கே. பட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களோட லெக்ஸ் வந்து டோன் பண்ணுறதாகட்டும், இப்படி தான் இருக்கும். ஸோ உள்ளேருந்து நம்ம பார்க்க போது வெளியே பெரிய ஸ்பேஸ் இருக்கும். இங்கே ரன்னிங், ஜாகிங் அந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம், ஸ்ட்ரெச்சஸும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வேவும் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஓவராலாக வந்து வால் போட்டிருக்க மாட்டாங்க, கிளாஸஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ இதை நம்ம வந்து எந்த வந்து வெளியேருந்து பார்த்தா உள்ளே என்ன நடக்குது, என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு தனி செக்ஷனாக வச்சுருப்பாங்க, ஒரு 3 பார்ட்டிக்கலாக பிரிச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வெயிட் லிஃப்டிங், ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். லெக், பட் இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஃபுல்லாகவே வந்து வெயிட் லிஃப்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்னல நான், ஸோ இது பிரத்யேகமாக வந்து லேடிஸ்க்காகவே இருக்கும். ஜென்ஸும் பண்ணுவாங்க, பட் மோஸ்ட்லி லேடிஸ்க்கு தான் இது வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லெக் பேக் சைட்லேருந்து நம்ம புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ண போது நம்மளோட பட் சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக அது வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிம் பால் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டிக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும் நம்மளுக்கு. ஸோ மெயினாக இங்கே வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆப்ஸ் ஒர்க் அவுட் அதெல்லாமே இங்கே இருக்கும். அது பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸசைஸ் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படுத்துட்டு எப்படி சொல்கிறது, இப்படி புஷ் பண்ணி எழுந்தக்காமல் இருக்காது, ஷோல்டருக்கு வந்து நல்லா வந்து ஒரு ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நமக்கு வந்து சைக்கிளிங் இருக்கும். சைக்கிளிங் பக்கத்தில் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய, அதாவது ஒரு எக்யூப்மெண்ட்ஸே வந்து 4-5 இருக்கும் நம்மளுக்கு. ஸோ சைக்கிளிங்னால் சைக்கிள் 4 இருக்கும், த்ரெட்மில்னால் த்ரெட்மில் 4 இருக்கும். இது வந்து ஸ்டேர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு மலை மேலே ஏறினா எப்படி இருக்கும், ஸோ அந்த ஒரு எஃபெக்ட் தான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. 2 இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இங்கே மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவல் வந்து மஸ்ட்டாக எடுத்துக்கணும். அதே மாதிரி பர்ஃப்யூம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ பர்ஃப்யூம், டவல், இது வந்து அதே மாதிரி சிவிங்கம். ஸோ இது மூணுமே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக மேண்டட்ரியாக வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே ட்ரைனரும் இருப்பாங்க, 3 ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, மார்னிங் 6 to 12, அதுக்கப்புறம் 12 to ஈவினிங் 6, அகெயின் ஈவினிங் 6 to நைட்டு 9-10 வரைக்கும் வந்து ஜிம் ஓப்பன் ஆகிற வரைக்கும் அங்கே இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து 9:30-10 o'clock வரைக்குமே ரொம்ப கூட்டம் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஊர்லலாம் மோஸ்ட்லி வந்து சுடிதார்ஸ் இல்லைன்னா வந்து ட்ராக் பேண்ட்டு, டிஷர்ட்டு, பனியன் அந்த மாதிரி ஒர்க் அவுட் ட்ரெஸ் பண்ணுவோம். பட் இங்கே அப்படி கிடையாது, ஷார்ட் ட்ரௌசர் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ப்ரா போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இங்கே வந்து ஆக்வர்டாக யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதேமாதிரி ஜென்ஸுமே பார்த்தீங்கன்னா ஷர்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ இங்கே யாரும் யாரையும் வந்து நோட் பண்ணிவிட்டு, யாரையும் யாரையும் வந்து அட்மையர் பண்ணுறதுக்காக யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஈவன் ரொம்ப வயசான அவங்க கூட இங்கே வந்து பண்ணிட்டு இருப்பாங்க, அவ்வளோ ஒரு ஃபிட்டாக இருப்பாங்க. அவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கே வா அப்படின்னு தோணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க பாடியை. அதே மாதிரி அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஈவன் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபிகர் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே ரீசன் வந்து இதுதான். ஸோ இங்கே இருக்கவங்க மோஸ்ட்லி வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் போவாங்க, எய்தர் ஜிம் ஆர் ஜூம்பா இல்லைனா ஸ்விம்மிங் இல்லைனா வந்து தனியாக ஃபிசிக்குக்காகவே வந்து ட்ரெயின் எடுத்துப்பாங்க. ஸோ ரொம்ப மெனக்கட்டு எடுத்துப்பாங்க.
அதே மாதிரி எவ்ரிடே மார்னிங் வந்து கம்பல்சரி வந்து ஜிம்முக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஒர்க்கிங் போகிறதாகட்டும் இல்லைனா வேறு எந்த வேலையாக இருந்தாலும் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா 98% இருப்பாங்க, 2% வந்து இருக்க மாட்டாங்க. ஒல்லியாக இருப்பாங்க, ஒல்லியாக தானே இருக்காங்க இவங்க, ஏன் ஜிம்முக்கு வராங்கன்னா ஃபிகர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அதாவது ஷேப் கொண்டு வரணுன்றதுக்காகவும் வருவாங்க, கேர்ள்ஸ் ஆகட்டும் பாய்ஸ் ஆகட்டும். ஸோ நான் குட்டி பசங்களையும் பார்த்துருக்கேன், வயசான லேடிஸையும் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் சரி, அங்கே போடுற மியூசிக்கும் சரி. மியூசிக்கே மெக்சிகோனாலே மியூசிக் தான் ரொம்ப பாப்புலர். ஸோ அந்த ஜிம்முக்காகவே தனியாக மியூசிக்ஸ்லாம் போடுவாங்க. ஸோ அது இன்னுமே நம்மளை வந்து ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம திங்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரேக்குமே வச்சுருப்பாங்க, எல்லாமே இந்த இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ வெயிட் மிஷினும் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி இது வந்து ஓல்டு ஸ்டைல் மெத்தடில் இருக்குது வெயிட்டு, ஆக்சுவலாக டிஜிட்டல் வெயிட் மிஷினும் அவைலபிளாக இருக்கும். நம்ம ட்ரெயினர்கிட்ட சொன்னோன்னா அவர் வந்து நம்மளோட அந்த மிஷின் வந்து கொடுப்பாங்க, நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம கொடுக்கலாம். மேலே நம்மளுக்கு டைமிங்கும் கொடுத்துருப்பாங்க, மண்டே டு தேர்ஸ்டேனா டைமிங், அதுக்கப்புறம் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே டொமிங்கோ அப்படின்னா சண்டே. ஸோ இந்த மாதிரி டைமிங்கும் நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்டர் ஆனோடனே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வாக் போடுற மாதிரியே ஒரு வச்சுருப்பாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா த்ரெட்மில் மாதிரியும் இருக்காது, அது அட் த சேம் டைம் சும்மா ஒரு வாக் பண்ணுற மாதிரியே இருக்கும், நல்லா ஸ்பீடாகவும் இருக்கும். ஸோ அது வந்து மேனுவலாக தான் நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறோமோ அவ்வளோ ஸ்பீடாக நல்லது. அது வந்து நம்ம தைக்கு ரொம்பவே நல்லது. அதேமாதிரி அப்டமன் லோயர் அப்டமன் வந்து டைட் பண்ணுறதுக்கு நல்லது. நம்ம ஒரு ஜிம்லலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷூ வந்து இங்கே வந்து தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜிம்மில் வந்து தான் போடணுன்வாங்க. பட் மெக்சிகோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரும்போதே போட்டுட்டு வரலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து டிஷ்யூ வந்து டிஷ்யூ மாதிரி ஒரு கிளாத் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து சானிடைஸ் பண்ணி மற்றவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை வந்து வைப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி நம்ம எதாவது படுத்துட்டு பண்ணுறோம்னா டவல் வந்து விரித்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஊரில் இந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதே மாதிரி அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, ஸோ அதுபடி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு டம்பிள்ஸை கூட வந்து டச் பண்ண விட மாட்டாங்க, மேடம் மேடம் தொடாதீங்க இப்போது இன்னைக்கு இது கிடையாது அப்படி இப்படின்னு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. பட் இங்கே அப்படிலாம் டே ஒன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ட்ரைனரும் நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இங்கேயும் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே இருக்குது, மெக்சிகோவில் கிடையாது. ஸோ வாங்க இங்கே மெக்சிகோ ஜிம்மில் என்ன மாதிரியான ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரு ஆனோடனே ஒரு டேபிள் மாதிரி வச்சுருப்பாங்க, பெஞ்ச் மாதிரி. அதே மாதிரி நிறைய லாக்கர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாஷ் பேஷன் ஃபெசிலிட்டிஸும் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ரொம்ப தாராளமாகவே இருக்கும், லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டுமே தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருப்பாங்க, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ குளிக்கணும்னா கூட நம்மளுக்கு வந்து ஷவரும் வச்சுருப்பாங்க. அதேமாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னா ட்ரெஸ் சேஞ்சுக்கு தனியாக வந்து ஒரு ரூம்ஸும் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், நம்மளோட திங்ஸ் வந்து இங்கே டம்ப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து எப்படின்னா வருவாங்க, வந்து இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிம் ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளை மாதிரி பனியனோ இல்லை சுடிதாரோ இல்லை டாப்போ போட்டுட்டு பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஹிப்பு வந்து நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்யூப்மெண்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எக்யூப்மெண்ட் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், இதே மாதிரி இன்னொன்றும் இருக்கும், அது பார்த்திங்கன்னா இன்டர்னலாக வந்து புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்னது, எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ரெண்டு சைடுக்குமே வந்து தனித்தனியாகவே வச்சுருப்பாங்க. உங்களால் எவ்வளோ வெயிட் போட்டு நம்ம வந்து புஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே வந்து எஃபெக்டிவான ஒரு எக்யூப்மெண்ட் தான் நான் சொல்வேன். நெக்ஸ்ட் இதில் வந்து நல்லா நம்ம சாஞ்சிட்டு ஒரு லெக்கை வந்து நல்லா புஷ் பண்ணி பேக்வேர்டாக வந்து புஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அகெயின் ஒரு ரவுண்டர் ஷேப்பான ஒரு ஹிப் அண்ட் பட் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுவுமே நம்மளோட வெயிட் கெப்பாசிட்டியை பொறுத்து நம்மளுக்கு வந்து பண்ணலாம். ஈச் லெக் அப்படின்ட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு எக்யூப்மெண்ட் தான் நான் சொல்வேன். இது மோஸ்ட்லி வந்து ஆக்டர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப செலிபிரிட்டிஸாக இருக்கவங்க ஜிம்மில் இருக்கலாம். பட் பேசிக்கான ஜிம்மில் வந்து இந்தியாவில் இது கிடையாது தான் நான் சொல்வேன். ஸோ இது ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் இந்த எக்யூப்மெண்ட்டு. அகெயின் இது வந்து இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸுக்கான ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே இங்கே கிடைக்கும் இது பேசிக்காகவே. ஸோ அண்ட் ட்விஸ்ட்டு பண்ணுறதுக்கு அப்புறம் ஷோல்டர்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் இது இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து நம்மளோட யோகா மேட்டு ஜிம் பால் அது எல்லாமே வச்சுருப்பாங்க. ரொம்ப வந்து வந்து மாப் போட்டுகிட்டே இருப்பாங்க, எவ்ரி டைம் வந்து மாப் போட்டுகிட்டே இருப்பாங்க, எவ்ரி ஒன் ஹவர் மாப் போடுவாங்க. ஸோ வந்து அதேமாதிரி டிஷ்யூஸ் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க, சானிடைஸும் மாற்றிட்டே கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளோட வந்து இங்கே வந்து ஏசி யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏசியே இருக்காது, ஃபேன் மட்டும் தான் இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்லோவில் தான் இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக ஓடுற ஃபேனை வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து மெக்சிகோவில் இருக்கும். மற்ற கண்ட்ரிக்கும் மெக்சிகோக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிலெலாம் காஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், அவ்வளோ USD டாலர்ஸ் இருக்கும், அவ்வளோ ஒரு ஹெவி ஒரு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இங்கே மெக்சிகோ
மெக்சிகோவில் நம்ம ஊரை விட கம்மியாக இருக்கும். 1500-1400 அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். பட் இங்கே நம்ம இந்தியாவில் கொடுக்கணும்னா 2000 ருபீஸ் அது மினிமம் கொடுக்கணும். பட் மெக்சிகோவில் அது ரொம்பவே சீப் தான் நான் சொல்வேன். பட் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு எக்யூப்மெண்ட்டு, ரொம்ப காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கோம்ல, வெளிநாட்டில் இருக்க போது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்டாக எல்லாம் நினைப்பாங்க, வெளிநாட்டில் இருக்கோம் வெளிநாட்டில் இருக்கோம் அவங்களுக்கு என்னப்பா அப்படின்வாங்க. பட் அப்படி கிடையாது, அது ரொம்ப ஒரு மெக்கானிக்கலான ஒரு லைஃபாக இருக்கும். ஈவன் நீங்கள் ஒர்க்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஸ்டே வீட்லேயே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை எப்படி இருந்தாலுமே ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஈவன் கிட்ஸ் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி சொல்லுவாங்கள எக்ஸசைஸ் பண்ணால் வந்து நம்மளுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்ட்டு. பட் இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்காகவே நிறைய ஆக்டிவிட்டீஸில் நம்ம இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். இது ஸ்விம்மிங் ஆகட்டும், பாக்ஸிங் ஆகட்டும், இல்லை பர்சனல் ட்ரைனர் ஆகட்டும், இல்லை ஜிம் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எல்லோரும் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வேணும். ஏன்னா நம்ம பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, பட் பார்க்க முடியாது வீட்லேயே இருந்தால். ஸோ அட்லீஸ்ட் அதுக்காகவாது நம்ம வரணும், வந்து இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நம்மளுக்கு காஸ்ட் வைஸாகவும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலாக மெக்சிகோவில் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். எப்போவுமே நான் ஒரு விஷயம் பண்ணுவேன், ஈவன் நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க போதும் அங்கே போனோடனே ரொம்ப ஐசோலேட்டடாக ஃபீல் பண்ண போது நான் ஃபஸ்ட்டு சேர்ந்தது ஜூம்பா கிளாஸ் தான், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக. அதே மாதிரி எனக்கு வந்து இங்கேயும் அதே மாதிரி தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு நிறைய இங்கேருந்து தான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஸோ எனக்கு மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கிடைச்சாங்க பார்த்தீங்கன்னா, இதர் வந்து லோக்கல் மார்க்கெட்டாக இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி ஜிம்மாக இருக்கும், அதுக்கப்புறம் நான் பர்சனலாக ஜூம்பா கிளாஸ் போயிருந்தேன் ஸோ அங்கேயும் இருக்கும். அப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப காண்டாக்ட் அதிகமாக ஆச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது டைம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரி, யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போவுமே கிச்சன்லேருந்து சமைக்கிறது, எப்போவுமே வந்து வீட்லேயே இருந்து நம்ம ஏதாவது பண்ணுற வாக்கிங் போகிறத விட இந்த மாதிரி பார்க்க போது நாலு பேர் பார்க்க போது ஸோ அவங்களோட கல்ச்சர் நம்ம தெரியும், ப்ளஸ் எப்படி பழகிறாங்க தெரியும். நிறைய பேர் விகரஸா பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் கான்ஸ்டன்டா பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. பட் இங்க அப்படி கிடையாது, ரொம்ப ஹெவியா யாருமே பண்ணி பார்க்க முடியாது. அட் த சேம் டே ரொம்ப கான்ஸ்டன்டா பண்ணுவாங்க, வருவாங்க, தினமும் வருவாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மெக்சிகோவில். ஸோ ரொம்பவே வந்து இன்ஸ்பைரிங்கான கேரக்டர் நிறைய பேர் பார்க்கலாம். ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க, அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடா பண்ணுவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் பார்க்க போது இந்த வயசுலலாம் நம்மளால வந்து அவங்க வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வந்து இன்ஸ்பைரிங்கான கேரக்டர்லாம் இருக்கும். நம்ம பார்ப்பாங்க, வித்தியாசமாக பார்க்கலாம், நிறைய பேரை பார்க்கலாம். ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்கும். பட் அவங்க வந்து யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலையே பட மாட்டாங்க. வந்தாங்களா, எக்ஸசைஸ் பண்ணாங்களா, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேசினா, அதேமாதிரி மொபைல் நோண்டிட்டு சிச்சாட் பண்ணிட்டு கதை அடிச்சுட்டு அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க. ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, அனாவசியமாக பேசி நான் யாரையும் பார்த்ததே இல்லை. ஸோ ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நான் இங்கே பார்த்துருக்கேன், கதை அடிச்சுட்டே ட்ரெட்மில்ல போவாங்க, கதை அடிச்சுட்டே உக்காந்துட்டு அந்த சைக்கிளிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். பட் அங்கே வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதுதான், இங்கே ரொம்ப கதை போகும், ஜிம் வந்து கம்மியாக இருக்கும். மொபைல் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ஜிம்மில் இங்கே சென்னையில். பட் மெக்சிகோவில் மொபைல் நோண்டி நான் யாரையும் பார்த்ததில்லை. அவங்க வருவாங்க, ஜிம் பண்ணுவாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட கும்பலாக போவாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அங்கே வேலை பார்ப்பாங்க ரிசப்ஷனில், அந்த கேர்ள் வருவா, அவளோட பாய் ஃப்ரெண்டும் வருவாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஜிம் ட்ரைனராக இருப்பான்ல, அவனுமே வந்து மற்ற டைமில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருப்பான். ஸோ அந்த மாதிரியும் இருப்பாங்க. ஸோ ஓ அது அங்கேயே வந்து நம்மளுக்கு வந்து டவல் வேணும்னா டவல் விற்பாங்க, வாட்டர் பாட்டில் வேணும்னா வாட்டர் பாட்டில் சேல்ஸ் பண்ணுவாங்க. இங்கே நம்ம ஊரில் வந்து ஜிம்மில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு தண்ணி கேன் இருக்கும், நம்ம வந்து ஃப்ரீயாக தண்ணி எடுத்து குடிக்கலாம். பட் இங்கே மெக்சிகோவில் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் எங்கேயுமே இருக்காது, நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் எதுவாக இருந்தாலும். ஸோ தண்ணியாக இருந்தாலுமே நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாருமே எடுத்துகிட்டு வந்துருவாங்க, எடுத்துகிட்டு வரலன்னா அந்த மாதிரி தண்ணி வாங்கி குடிக்கலாம். ஸோ அதேமாதிரி மில்க் ஷேக் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் எனர்ஜி ட்ரிங்க் வச்சுருப்பாங்க, வே ப்ரோட்டீன் அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வேணும்னா வாங்கி சாப்பிட்லாம், வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ மெயினாக அக்சஸ் பண்ணுவாங்க, அக்சஸ் நம்ம தம் பிரிண்ட் வச்சதுக்கப்புறம் தான் அந்த கேட்டே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ
நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும்னா இந்த இடத்துல தான் வந்து உட்காந்து பேசுவாங்க. ஆனால் சும்மா ஜிம்மில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஓவரால் அப்படி தான், இதுதான் நான் சொன்ன அந்த அக்சஸ். ஸோ இது வந்து வெளியே போகிறதுக்கு அக்சஸ் தேவைப்படாது. இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா, இல்லை தான் நம்ம வந்து தம் பிரிண்ட் வந்து வச்சுட்டு நம்ம வந்து அக்சஸ் பண்ணால் தான் உள்ள அலோவ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபீஸ் கட்டலை அப்படின்னா 2-3 days வந்து அலோவ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். நான் 1 time போயிருக்கேன், பட் 2-3 days பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். அவள் தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.